थैंक यू मैम, हैप्पी न्यू ईयर मैम। Strange Christmas, but it's still true. He's still alive, so I hope it's been a great time to reflect on that. Anyway, okay, I'm so awkward. Bye. எங்க சொந்த காஸ்லயே வந்து நாங்க ஒரு கிவ்அவே கொடுக்கலாம்னு இருக்கோம். அது ஒரு பரிசு பொருள் இந்த சேனல் மூலமா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். Hey guys, welcome to my channel Matchstick, light up your brain. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் ஜாலியாக வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டாடி இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி நானும் ஜாலியாக கொண்டாடினேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு மத்தியானம் வந்து 2:00 வந்து ஆஃப்லைன் கிளாஸ், அதுக்கு முன்னாடி காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலும் போக போகிறோம், ஆன்லைன் கிளாஸும் எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி காமிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமஸ்டரோட லாஸ்ட் கிளாஸ் எனக்கு இன்னைக்கு தான். ஸோ அதுதான் ஸ்பெஷலே. ஸோ அதனால ஜாலி. ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி மாதிரி நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளாஸ்க்குள்ளேயே வந்து ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் எங்களுக்குள்ளேயே வந்து நடக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ நான் கெஸ் பண்ணுறது என்னன்னா, எங்கள் டீச்சர் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா, லைக் ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னென்ன நான் வ்ளாக்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வ்ளாக் வந்து அதனால் முழுசாகவே பாருங்கள். ஸோ அதுதான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கூட வந்து வாலண்டியர்ஸ் வந்து பண்ணணும். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களை கூப்பிட்டு வந்து ஸ்கின்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என் கெஸ். ஸோ அதனால இந்த கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த வ்ளாக் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷன்னு ஒருத்தர், அவர் என் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவர் வந்து கிட்ட வந்து ஹோம் டூர் வேணும்னு, ஸோ எல்லா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஹோம் டூர் வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்காகவே நான் இந்த பதிவில் இங்கே வந்து நான் பதிவு பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டூர்னு கேட்கவே நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த ஊரில் வந்து ஹோம் வீடுலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் இது என் சொந்த வீடாக இருந்தால் நானே எப்பயோ ஹோம் டூர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் எனக்கு எடுக்க பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லா வீடும் இருக்கிற மாதிரி தான் இந்த வீடும் ஒன்றுமே இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு வந்து சின்னதாக சொல்கிறேன், நான் நிச்சயமாக உங்களுக்கு ஹோம் டூர் பண்ணுறேன். ஸோ எடுக்கிறேன், ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் நாள் கழியட்டும், நிச்சயமாக எடுக்கிறேன். ஸோ இந்த வீடை பற்றி சொல்லணும்னா, இப்போ வந்து எனக்கு வந்து 2 bedrooms, 2 BHK, ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ இந்தியா வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஃபேன் இருக்கும், ஏசி தான் ரேராக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேனு சுத்தமாக கிடையாது, ஏன்னா இது வந்து குளிர் பிரதேசம் உள்ள கண்ட்ரி. ஸோ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, ஸோ வந்து ஏசி போட்டுக்கலாம். ஆனால் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி இல்லை, அதனால் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வாழ முடியாது. இப்போ உள்ள ஜூனியர்ஸ் பசங்கள்லாம் ஏசி இருக்கிற வீடாக பிடிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிற இப்போலாம் ஏசி வீடெலாம் நாங்கள் பிடிக்கிறதில்ல, ஐ மீன் போகிறதில்ல. ஏன்னா அது வந்து ரெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஸோ அதனால் போகிறதில்ல. ஸோ சம்மர் சீசன் வந்து இங்கே வாழ ரொம்பவே கஷ்டம். ஸோ ஃபேன் இல்லை, ஸோ எங்கள் கை தான் ஃபேனு. அதுவும் இல்லாமல் நான் டேபிள் ஃபேன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். நான் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் முதல்ல ஃபேனை தான் பார்ப்போம், குத்து ஓ ஃபேன் அங்கே இல்லையே, அவ்வளோதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் அப்போ இங்கெல்லாம் ரூம் ஹீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்தியாவில் ரூம் ஹீட்டர்ஸ் நான் பார்த்ததில்ல, மைபி ஹில் ஸ்டேஷன் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுதாங்க. ஸோ ஹோம் டூர் நிச்சயமாக உங்களுக்காகவே பண்ணுறேன் ரோஷன். ஓகே, உங்களுக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ சரி, நம்ம வந்து வ்ளாக்ல போயிடலாம். Thank you, ma'am. Happy New Year, ma'am. Happy New Year. Happy New Year. Thank you.
Merry Christmas. It's a very strange Christmas, but it's still true. He's still alive, so I hope it's been a great time to reflect on that anyway. Okay, I'm so awkward. Bye. Then this is Mushahira. And this is Hema. Okay. And finally, this is Claudia. Hi, how are you, bro? Good, sir. Hey, how are you? Happy New Year. Feliz Navidad. Happy New Year. This is a histamine for positive control. You are very happy, yeah? Not kidding. Why not? I'm just trying everything. Okay, let's before I start. To perform this, it's necessary to clean the skin with ethanol, yeah? First of all, to reveal skin reactivity, it's necessary to perform positive control test, is histamine, I told you about this, and negative control test is physiological swelling. Yeah? It's in case when skin is normal, has normal reactivity, positive control always have to be positive and negative is negative, but sometimes we have hyperreactivity is in control of hyperreactivity. In this case, in case of hyperreactivity, the negative control will be positive. But in case of overreactivity, it's positive with negative. And if you don't know about this, maybe we have false positive or false negative results. Yeah? And to exclude this false positive and false negative results, it's something for skin control tests. After itching or tearing or you problem, I think so. Always sneezing or? Not in autumn. Not in autumn? No. But it's September, it's autumn. No, I mean, it's... Okay, then it's... not generally, you can say. Not every autumn I have this problem. Not always, but always this year. Yeah, only this year I have just the problem. Just another check, okay? Yeah.
your case, in spring period, you have some symptoms? Just when it gets colder, like the Okay. Let's stop. Please come here. After 5 minutes, we check your results. That's what I feel. I'm not sure. You need also no? Okay. Let's finish the work. Practical lesson, you can go home and you can take. Yeah.
ஹே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு வந்தோன்னா குளிச்சு ரெடியாகி உட்காந்துக்கிட்டேன். ஸோ எனக்கு கொலை பசி வேற பசிக்குது. ஸோ நான் போய் சாப்பிடவும் செய்யணும். ஸோ கிளாஸ் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து நல்லா தான் போச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்னோண்டு மன வருத்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது டாக்ஸி பிடிக்கும் போதே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புக் பண்ண டாக்ஸி எப்படி இந்தியாவில் வந்து ஓலாவில் நம்ம வந்து ஆப் மூலமாக புக் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ் மூலமாக புக் பண்ணுவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் டிரைவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ டிரைவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரிப்பில் வந்து எங்களை திட்டிகிட்டே தான் இருந்தார். அவர் நினச்சிட்டு இருந்தார் எங்களுக்கு ஜார்ஜியன் லாங்குவேஜ் தெரியாதுன்னு. ஸோ அவர் ஜார்ஜியனில் வந்து கண்ணா அப்படினா திட்டிகிட்டு இருக்காரு. நான் வேறு ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் என்னால் திருப்பி பேச முடியல. ஏன்னா இது அவங்க கண்ட்ரினால் வந்து நான் வந்து திரும்பி பேச முடியல. ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங்காக காண்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை. ஸோ ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் தான். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆப்பில் வந்து புக் பண்ணும் போது இந்த மாதிரி நாங்கள் வந்து கேஷை வந்து டிரைவர்கிட்ட கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. ஸோ கொடுத்துருக்கோம், ஏதோ நடந்திருக்கு போல். ஏன்னா நான் புக் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் போதே நாங்கள் வந்து ஆப் மூலமாக பே பண்ணிட்டோம். ஸோ அதில் அவருக்கு என்ன பிரச்சனையே தெரில. ஏன் என் கையில் வந்து நீங்கள் கேஷ் தரலன்னா அவருக்கு கோவமே. ஸோ அது வந்து ஒரு வாட்டி திட்டிருக்கலாம், ரெண்டு வாட்டி திட்டிருக்கலாம். ஆனால் அவர் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 minutes ட்ராவல்னா கிட்டத்தட்ட வந்து 10 minutes திட்டிருப்பாரு, செம்மையாக திட்டிருப்பாரு. அது ஒரு ரேஷ் டிரைவிங் வேறு பண்ணாரு. ஸோ நான் இது வந்து யாண்டெக்ஸ்க்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் யாண்டெக்ஸில் போனீங்கன்னா பார்த்து போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிரைவர் கொஞ்சம் மோசமானவர். ஸோ செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு லாக் எடுக்கிற மூடே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாக் எடுக்கணுமா வேணாமான்னு பயங்கரமாக யோசிச்சேன். ஆனால் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பரவாயில்லடா எட்ரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உத்வேகம் கொடுத்தேன். அதை வந்து நான் எடுத்துருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் வந்து பேசலாம். ஸோ நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நியூ இயர் வருது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ அடுத்த வருஷமாச்சு நல்லபடியாக போகட்டும், எல்லாருக்குமே நல்ல விஷயமாக அமையட்டும் நான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன், மேட்ச்டிக்லேயும் சரி என் சொந்த கண்ட்ரிலையும் சரி, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த விலாக் எப்போ வரும் எப்போ வரும்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் அந்த விலாக் எடுக்கவே இல்லை, நான் சும்மா போய் ஊர் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அழகாக இருக்கேன்னு சொல்லி நான் அதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் ஜார்ஜியாவில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது வ்ளாகாக வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் எடுக்கிறேன். ஏன்னா ஜான்வரி மாதம் ஃபுல்லாக அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நான் ஜான்ல போய் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நேர்லேயும் சரி மெசேஜஸ்லையும் சரி நிறைய பேர் அந்த விலாக் எப்போ வரும் அந்த விலாக் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. நான் உண்மையை சொல்ல நான் விலாக்லாம் எடுக்கலை, சும்மா தான் ஊர் சுற்றிட்டு இருந்தேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புக் வெஞ்சரிஸ்ட் சேனல் வந்து நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க நான் கேட்ட பிறகு. ஸோ எனக்கு அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் ஃபியானாவும் ஒரு பிளான் வச்சுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சொந்த காசுலேயே வந்து நாங்கள் ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம். அதாவது ஒரு பரிசு பொருள் இந்த சேனல் மூலமாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். மெயினாக இந்த புக் வெஞ்சர்ஸ் சேனலையும் என் சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு காம்படிஷனாக தான் நடக்க போகுது. ஸோ புக் வெஞ்சரிஸ்ட் வந்து அவங்க என்ன இதுவரை என்னென்ன கதை சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு கேள்விகள் கேட்கப்படும். ஸோ அந்த கேள்விகளுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா என் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்புவேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த என் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ அதனாலவே நீங்கள் இந்த புக் அண்ட் சர்ச் சேனலை வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிட்ருங்க. அதே மாதிரி என் சேனல் கீழே வர தமிழ் வீடியோஸையும் நல்லா அந்த கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருந்தால் கேள்விகள் வரும். ஸோ நீங்கள் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு கிஃப்ட்டு தேடி வரும். ஸோ அந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா என் சொந்த கை காசு போட்டு தான் வாங்குறேன், அதாவது என் பாக்கெட் மணியில் தான் வாங்குறேன். ஸோ அதனால் ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்ல அன்பு அன்பு நிறைஞ்ச கிஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான்
ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த புக்கு சிஸ்டாலே என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன், ஹாப்பி நியூ இயர். ஸோ ஓகே கைஸ், பை பை, டாடா. Everybody shake your baby.